திரும்பி வரும்போது பேசணும் இல்ல பேச வைப்பேன் இல்ல பேச ரஞ்சித் லீகல் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சுதா? எஸ் சார். பட் மிஸ்டர் கமலக்கண்ணன் இன்னும் வீட்டை காலி பண்ணல. டேமட், அந்த லீகல் நோட்டீஸ் கொஞ்சம் படிங்க. ஷோ சார். இந்த இடமானது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, மேலும் இங்கு அரசு மருத்துவமனை கட்டுப்படுவதால் தாங்கள் இந்த இடத்தை காலி செய்யுமாறு ஏற்கனவே 2 முறை கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பெரிய மனுஷன் பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான் ரஞ்சித். சார், என்ன மிஸ்டர் கமலக்கண்ணன் சார்? மிஸ்டர் கமலக்கண்ணன், உங்களை நான் கண்ணனு கூப்பிடலாமா? ரஞ்சித், ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா? கண்டிப்பா சார். என்ன கண்ணன், காஃபி குடிப்பீங்கல்ல? ஏதாவது சொல்லுங்க கண்ணன். மிஸ்டர் கண்ணன், உங்களை இப்படி வெளியே கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப சாரி. ஆனா நீங்க முன்னாடி வீடு காலி பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. உங்க வைஃப் பேர் என்ன கண்ணன்? உங்க வைஃப் ரொம்ப லவ் பண்ணீங்களோ? புரியுது கண்ணன், ஆல்ரெடி லுக்கிங் வெரி சிக், மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் வைஃப்ஸ் தாட்ஸ். ஒருவேளை அந்த வீட்டை காலி பண்ணா ப்ராப்ளம் யூ கேன் கம் அவுட் ஆஃப் தாட். யோ, கேட்கிறாருல, சொல்லியா? ரஞ்சித், சாரி சார். ரஞ்சித், இந்த காஃபி ஷாப் டே பாட்டுப்பா. ஹலோ, 3 டீ. ஏதாவது ப்ராப்ளமா கண்ணன்? சொல்லுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். Say something, Kannan. சொல்லுங்க கதிர், இங்க தான் பக்கத்துல இருக்கேன். ஏன், என்னாச்சு? Do you want me to come? Is it very urgent? Okay, I'll be there in 5 minutes. நீங்க உட்காருங்க. ரஞ்சித் சார், ஏதோ ப்ராப்ளமா? ஓகே சார். கமலக்கண்ணன் வீட்டுக்கு திருப்பி என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஷோர் சார். ஓ, தட்ஸ் அ ஹியூஜ் ஒன், தட் இஸ் அ பிக் ஒன். வாட்சன் பஞ்சஸ் அவே ஃபார் 1 அண்ட் ஹீஸ் காட் ஹிஸ் ஹாஃப் சென்சுரி. ஏய், கட் பண்ணு கட் பண்ணு, பாஸ் எங்க இருக்காரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். ரஞ்சித், எங்க இருக்கீங்க? காஃபி ஷாப்ல சார். கண்ணன் கூட தான் சார் இருக்காரு. குட், இங்க மேட்டர் சீரியஸ். கண்ணோட கிச்சன் சிம்னல்ல ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. டெட் பாடியா? I think அதோட வைஃப் டெட் பாடி இருக்கலாம். சோ அவர இல்ல, அவன அரெஸ்ட் பண்ணு. நான் 10 நிமிஷத்துல அங்க வரேன். டெட் பாடி மார்ச்சுக்கு அனுப்புங்க. ரஞ்சித், கிளியர்? கிளியர் சார். உன் வைஃப் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பாக்குற, போலாமா உன் மாமியார் வீட்டுக்கு? சொல்ல கண்ணன், ஏன் அப்படி பார்த்தா மட்டும் பத்தாது, பேசணும். உன் வீட்டில் தான் டெட் பாடி இருந்தது, அது உன் வைஃப் தானே? ஒரு டீ சொல்லட்டுமா? என்னையா பாக்குற, நிஜமா தான், நீ டீ சாப்பிட்டுட்டே இரு, இதோ வந்துடுறேன். நான் திரும்பி வரும்போது பேசணும் இல்ல பேச வைப்பேன் இல்ல பேச வைப்பேன் இல்ல பேச வைப்பேன். ரஞ்சித் சார், கமலக்கண்ணன் வீட்டுக்கு போங்க. அவர் அந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க, எத்தனை வருஷமா இருந்தாங்க, இந்த டீடைல்ஸ் எனக்கு வேணும். ரஞ்சித், அப்படியே கண்ணன் வீட்டில் எந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை பேப்பர் இருக்கான்னு பாருங்க. அப்படியே பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இவனுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, இப்போ அவங்க வைஃப் எங்க இருக்காங்க, அந்த டீடைல்ஸும். கண்டிப்பா சார். இனிமே தான் மெய் தேடல ஆரம்பிக்கணும் ரஞ்சித். புரியல சார். மெயினா 2 இடத்துல இருக்கு ரஞ்சித், ஒன்னு உடல், இன்னொன்று உண்மை. நம்ம உண்மையும் தேடணும், உடலையும் தேடணும்.
சார். டாக்டர். எஸ் டாக்டர். ஸ்ரீ ஜெயக்குமார், நீங்க ஜீவநகர்ல இருந்து கொண்டு வந்த பாடி ஒரு மம்மி. மம்மியா? The body was between the kitchen wall and chimney for long years. ரொம்ப வருஷம் ஆனதுனால கிச்சன் ஹீட்டும் ஸ்மோக்கும் பட்டு பாடி ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் லைக் அன் இஜிப்சியன் மம்மி. டாக்டர், அந்த லேடி எப்போ செத்தாங்க, எப்படி செத்தாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குமா? சாரி சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் என்னால் சொல்ல முடியாது. பட் அந்த லேடி கழுத்தில் ஏதோ டைட்டாக கட்டியிருந்துருக்கு. அப்புறம் அந்த லேடி இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. அவ்வளோ தான் இப்போதுக்கு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் தான் உறுதியாக சொல்ல முடியும். டாக்டர், இது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? புரியுதுங்க ஜெய். பட் த பாடி இஸ் ஹார்ட் அண்ட் ட்ரை. ஐ ஹாவ் டு சோக் இட் இன் சம் சொல்யூஷன் டில் டுமாரோ மார்னிங். பாடி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே போஸ்ட்மார்ட்டமே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆல்ரைட் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். சார், இதெல்லாம் கமல்கரன் வீட்டில் கட்சி டாக்குமெண்ட்ஸ். இவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் சார். ஊட்டியில் 1992 1998 வரைக்கும் மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணியிருக்கான். காலில் அடிபட்டதுனால வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ இங்கே தங்கிட்டான். 1970 கோயம்புத்தூரில் பிறந்திருக்கான். அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க 1978. சொந்தம் யாரும் கிடையாது. இப்போ இங்கே தான் ஊரில் இந்த 2001 வீட்டை வாங்கியிருக்கான். இவங்க தான் மிஸ்ஸஸ் கமல் கண்ணன். ஆமாம் சார், 2000 நவம்பரில் கல்யாணம் ஆயிருக்கு. 2001 ஜனவரியில் இந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. மிஸ்டர் ராமநாதன் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார் கிட்ட இருந்து. ரிட்டையர்ட் தாசில்தாரா? எஸ் சார். 1995 ராமநாதன் வைஃப் இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ராமநாதன் ரொம்ப சிக்காயி கண்ணன் கிட்ட வீட்டை வச்சுட்டு போயிட்டாரான். இப்போ ராமநாதன் உயிரோட இல்லை. கண்ணனோட வைஃப் மிஸ்ஸிங் சார். விசாரிச்சதுல அவங்க பேர் கவிதான்னு சொன்னாங்க. கண்ணனுக்கும் கவிதாக்கும் அடிக்கடி சண்டை வருமா. கவிதா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கவிதாவே தானா வந்துடுவாங்களாம். பட் 2005 பொங்கல் டைம்ல கோச்சிட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லையா. இதுதான் கவிதாவோட டிரைவிங் லைசன்ஸா? குட். டேட் ஆஃப் பர்த் 16 May 1976. அப்படின்னா கவிதா மிஸ் ஆகும் போது அவளோட வயசு 29. கரெக்ட் சார். ஐ திங்க் இவன் தான் கவிதாவை கொண்டு புதைச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு குரலையை கிளப்பி விட்டுருக்கான். வைஃபை புதைச்சதுனாலதான் வீட்டை எடுக்க விடாம தடுத்திருக்கான். ஐ திங்க் சோ. அவனை இன்ட்ராகேஷன் ரூம் கூட்டுவார் வந்தது. நீ நினைச்சு கூட பார்க்கல இல்ல, உன்னோட வைஃப் டெட் பாடி எனக்கு கடிக்கும்னுட்டு சொல்லுடா. ரஞ்சன், ஏன் வைஃப் கொண்ண, எதுக்காக கொண்ண, ஏன் டெட் பாடி சவுத்துல மறைச்சு வச்ச? இப்படி வலியத்தாங்கன்னா மிலிட்டரி எடுத்த ட்ரைனிங்கா? என்னடா பாக்குற, உன்னை பத்தி எல்லாம் தெரியும்டா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாத்திரம் வரட்டும்டா, அப்புறம் வச்சுக்கலாம் அவனே உனக்கு. எஸ் டாக்டர், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால். அந்த லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாரோ அவங்க தலையில பலமா அடிச்சு அப்புறம் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஓகே டாக்டர், அவங்க எப்ப என்ன பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அந்த வீட்டுல இந்த பாடி அப்ராக்சிமேட்லி 20 இயர்ஸ். சோ அவர் 1993 இருந்து 96 குள்ள இருந்திருக்காங்க. ஆனா கமலக்கண்ண 2001 மணி வீட்டு போவேல டாக்டர். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் ஜெய். அப்ப சாகும்போது அந்த லேடிக்கு என்ன வயசு இருக்கும்? சாகும்போது அவங்களுக்கு ஒரு 50 to 51 வயசு இருக்கும். அவளோட வயசு 29. ஆர் யூ ஷூர்? லுக் மிஸ்டர் ஜெயக்குமார், உயிரோட இருக்கிறவன் தான் போய் சொல்லுவான். உயிரில்லாத பாடியில இருந்து உண்மை மட்டும் தான் வரும். ஓகே டாக்டர், சாரி, தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். ரஞ்சன், கண்ணனுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த ரிட்டையர் தாசில்தார் மிஸ்டர் ராமநாதன். யா, அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் சார். மிஸ்டர் ராமநாதனுக்கு குழந்தைங்க யாரும் கிடையாது. அவங்க வைஃப் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவரும் இறந்து போயிட்டாரு. அவ்வளோதான் சார் அவரை பற்றி கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடைச்ச டெட் பாடி ராமநாதனோட வைஃபாக இருக்கலாம். இன்னொரு கேட்ட இன்ஃபர்மேஷன் தப்பு பண்ணிட்டு மிஸ்டர் கமலக்கண்ணன் ஒரு நிர்பராதி. அவரை கோவம் சொல்லிடலாம்.
யோ நித்யா, யாரையா உன்ன குழி தோண்ட சொன்னது? சார், அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டுறேன் சார். இங்க எல்லாம் அஸ்திவாரம் எல்லாம் தோண்ட தேவையில்லை. மேலேயே கான்கிரீட் போட்டு கார் பார்க்கிங் வருது. டீ குடிக்கலாமா? வேற வேலை தரவா? சரி வாங்க, ஐயா போவோம். Rest in peace, Kavita.